ஹலோஸ் வெல்கம் டு தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளியை இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா கனிஞ்ச தக்காளியாக இருந்தால் தான் வந்து சட்னிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் கொஞ்சோண்டு வந்து புளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 வெள்ளைப்பூண்டு பல்லு. நான் வந்து காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், காரம் கம்மியாக வேணும்னு. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வரமிளகாய் அதிகமாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ சோம்பு வந்து சட்னி வந்து நல்லா வந்து மணமாக இருக்கும் சட்னிக்கு வந்து, அதனால தான் இப்போ வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம், உப்பும் அதே மாதிரி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், கடாய் சூடாகிடுச்சு. இந்த டைமில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் வந்து லைட்டாக சூடாகட்டும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டத்தையும் வந்து எண்ணெயோடு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வரமிளகாயை லைட்டாக கலர் மாற வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மிளகாய் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சாச்சு. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயோடு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினாதான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், கலர் வதங்கி கலர் மாறணும். அப்போனா தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் சேர்க்கறதுனால சட்னி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சட்னி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து சட்னி தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு, கடாய் காஞ்சிடுச்சு. இந்த டைமில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2-3 ஸ்பூன் வரைக்கும் தேவைக்கேற்ப எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆயிலுக்கு நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு பொரியிற டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சட்னி எடுத்து சேர்த்துக்கோங்க. சட்னி வந்து நல்லா சேர்த்துட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. சட்னி பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி நல்லா வதக்கி அரைச்சிருந்தோம்னா 2 மினிட்ஸ் வைக்க தேவையில்ல, அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1-50 செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி வந்து எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து சாப்பிடும் போது. இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்னி வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லியே சாப்பிடுவாங்க, எல்லாமே அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.